கல்யாண வீட்டு ரசம் ஃபங்க்ஷனுக்கு வைக்கிற மாதிரி இப்போ வைக்க போகிறோம். இந்த ரசம் வந்து சூப்பராக இருக்கும். நான் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு தக்காளி பாருங்கள் பிசைஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி ரெண்டு, ஒரு பச்சை மிளகாய் தீட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் இப்போ போட போகிறோம். கடுகு பொரிஞ்சிருச்சு, தக்காளி தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இந்த மாதிரி ரசம் வச்சா ரசம் வந்து சூப்பராக இருக்கும், கெட்டும் போகாது. நம்ம ஒரு தடவை ஈவினிங் டைமில் ரசம் வேணால் சுட வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை, நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது நான் பாருங்கள் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கு, அதனால் பாருங்கள் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன், ரசப்பொடி ஒரு ஸ்பூன். இது எல்லாமே இதோட சேர்த்து நல்லா வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம பாருங்கள் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி கரைச்சி வடிகட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது இப்போ கொதிக்கக்கூடாது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயே கருவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு தட்டி வச்சுருக்கோம், ஒரு பூண்டு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சிறிதளவு பெப்பர் பவுடர். எல்லாமே இப்போ சேர்த்தாச்சு. பருப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். பருப்பு தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் சர்க்கரை. உரை கட்டினதுமே நம்ம இறக்கலாம். பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரசம் செய்யும்போது ரசம் இன்னும் கேட்டு குழந்தைங்க கூட வாங்கி சாப்பிடும். மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணதுனால அந்த மிளகாய் விதை இதெல்லாம் சேராத வந்து டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும். ஃப்ளேவருக்கு வேணும்னா கிள்ளி போடாமல் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். நுரை கட்டினதும் நம்ம இறங்கிக்கலாம். இது வந்து ஃபங்க்ஷன் ரசம் மாதிரி இருக்கும். ரசம் நுரை கட்ட ஆரம்பிச்சிருச்சு, நம்ம இதோடைய நம்ம இறக்கிக்கலாம். ரசப்பொடி வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நான் அதை பார்த்துக்கோங்க. அது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஒரு நம்ம 5 நிமிஷத்தில் ரசம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த புளி வேணும்னு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொரு தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டாவே போதும். சூப்பராக டேஸ்டியான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்யூ.